ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட விஜய் கார்த்திக். இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூல பார்க்க போற திரைப்படம் ரணம். படத்துடைய கதை, ஷெரீஃபோட டைரக்ஷன் வந்து ரொம்பவுமே யூனிக்காக இருந்துச்சு. கதை களத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீன் பிளேல. ஸோ இந்த கதையே பார்த்தீங்கன்னா, மனித உடம்புல இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ், இப்போ வந்து கையாகட்டும் காலாகட்டும், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறான், ஒரு கில்லர் வெட்டி வெட்டி ஒவ்வொரு இடத்துலையும் போட்டுறான். இப்போ யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா, லைக் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஒரு பர்சன் இருப்பார். அந்த டிபார்ட்மெண்ட் பர்சன் போய் எப்படி எதுவும் மர்மமாக இருக்கு, யார் கொண்டிருப்பா, எதுக்காக கொண்டிருப்பா, அதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு க்ரைம் த்ரில்லர் கேஸ் உருவாகும். அந்த க்ரைம் த்ரில்லரை பல கோணத்தில் யோசிச்சு இவன் தான் கீழே கண்டுபிடிப்பாங்க. யூஸ்வல் ஃபார்முலா தான், பட் ஸ்டில் அதை ப்ரெசென்ட் பண்ண விதங்கிறது எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பட்டுச்சு. என்னதான் வந்து லைக் அந்த கான்செப்ட் அப்படிங்கிறது நிறைய க்ரைம் த்ரில்லரில் பார்த்துட்டு வந்தாலும் கூட, இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஏதோ சம்திங் டிஃப்ரெண்டாக இருந்தால் ஃபீல் ஆச்சு. படம் பார்த்து முடிச்ச உடனே தான் லைக் டெக்னிக்கலாக வந்து ஒரு ரிவ்யூ வர யோசிக்கும் போது தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம மைண்டுக்கு தென்படுதுமே தவிர, ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்பவே கேஷுவலாக இருந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ படத்தில் இருக்கக்கூடிய கேஸ்டிங்கை பார்க்கலாம். ஸோ டேனியா, வைபவ் மற்றும் பல படத்தில் நடிச்சிருக்காங்க. வைபவ் நிறைய படங்களில் பார்த்துருக்குறோம். ஸோ இந்த படத்துலையுமே வந்து அவருக்கு உண்டான ஸ்டைல் அப்படிங்கிறது அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தில் நான் பார்த்த மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் செகண்ட் ஹாஃப் மூவ் ஆகும்போது என்ன ஆகுது, சில இடங்களில் லாஜிக் ஹோல்ஸ் அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு தென்படுது. இப்போ வந்து என்னதான் நீங்கள் க்ரைம் த்ரில்லர் படம் எடுத்தாலுமே, அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த இன்வெஸ்டிகேஷனில் தான் அந்த படம் வந்து நல்லா இருக்கா இல்லை மொக்கையா இருக்கான்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் கொஞ்சம் லாஜிக்காக ஒர்க் அவுட் ஆகணும் இல்லையா, அந்த லாஜிக் மிஸ்டேக் எனக்கு கண்ணுக்கு நல்லாவே பட்டுச்சு. ஸோ இதை தாண்டி படத்தில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் குரூப், ஸோ இந்த கேமரா ஆங்கிள்லாம் வைக்கும்போது, இப்போ என்ன ஆகுது, ஒரு கேஸ் இருக்குது கொஞ்சம் ஆர்கனை காட்டுறவங்க பார்க்கும்போது நம்ம டக்குன்னு முகம் திருப்புற மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு இதாக ஹாரிபிளாக அந்த போர்ஷன்ஸ்லாம் காமிச்சா மட்டும்தான் நமக்கே தெரியும், லைக் ஓகே சம்திங் ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு கேஸ் நிமலாகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த இடத்துல நமக்கு வந்து கைதானப்பா காதுதானப்பா அப்படிங்கிற ஃபீல் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல அந்த சீன் ஃபெயிலியர் ஆகிடுது. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருந்தா ஆப்வியஸ்லி இந்த படம் ஒரு ஆவரேஜான ஒரு படங்கிற கேட்டகரிட்டி வந்திருக்கும். பட் ஸ்டில் இந்த படம் ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். நம்ம தமிழ் சினிமாவுடைய ரெகுலர் ஃபார்மலாக தெரியாத ஒரு ஆடியன்ஸ்லாம் பார்த்தா இந்த படத்தை நல்லாவே ரசிச்சே பார்ப்பாங்க. இந்த படத்துக்கு நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 2.5 out of 5. இதே மாதிரி வேறு ரிவ்யூ நான் சந்திக்கிறேன். ஸ்டார்டா சைனிங் அப்புறம் பிச்சை காத்துக்கு.